Hi, we are Soup Boyz. நான் உங்க டகுலே. நான் உங்க பிகிலே. டேய் டகுலே, வாழ்க்கையில எது கத்துக்கறோமோ இல்லையோ டைமிங்கை முதல்ல கத்துக்கணும். ஆமாடா, ரைமிங் நல்லா இருந்தா வார்த்தை நல்லா இருக்கும், ஆனா டைமிங் நல்லா இருந்தா வாழ்க்கையே நல்லா இருக்கும். ஆமாடா, அது மட்டும் இல்லாம அதாவது ஒவ்வொரு சின்ன விஷயத்துல இருந்தும் பெரிய விஷயம் வரைக்கும் டைமிங்ன்றது ரொம்ப முக்கியம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு டீ சாப்பிடுறதுக்கு கூட டைமிங் இருக்கலாம். டீ சாப்பிட்றதுல என்னடா டைமிங் இருக்குடா சொல்ற கேளு. தங்களே எப்பவுமே டீ குடிக்க போகும்போது கூட்டம் கம்மியா இருக்கும்போது தான் நான் போகணும். ஏன் கூட்டம் அதிகமா இருக்கும் போது போனா என்ன ஆகும்? கூட்டம் அதிகமா இருக்கும் போது போனோம்னு வச்சுக்க, அவசரத்துல கிளாஸ் கழுவா போட்டு கொடுத்துருவாங்க. ஓ, நீ டீ குடிக்க போகும்போது அப்படிதான் போட்டு கொடுத்துட்டாங்களா? யாரு டீ குடிக்க வந்தாலும் நான் அப்படிதான் போட்டு கொடுப்பேன். ஓ, நீ டீ யாத்திரை பார்த்தியா? எனக்கு அப்பவே டவுட்ரா, ஏன்னா இவன் டிக்கா சென்டின்ல விழுந்த மாதிரியே இருக்கானே. ஆமா, நான் டிக்கா சென்டின்ல வந்தேன், இவர் பால் டீன்ல விழுந்திருக்காரு. ஆமா, எதுல விழுந்தோம்? முக்கியம்டா, மக்கள் விழுந்து விழுந்து சிரிக்கணும், அதுதான் முக்கியம். மக்கள் விழுந்து விழுந்து சிரிக்கணும், நம்ம கிச்சு கிச்சு முடிதான் தள்ளி விடணும். சரி, அதை ட்ரை பண்ணுவோமா? மக்களடா, என்னடா தள்ளி விடுற? ஆனா பிகிலே, இந்த டைமிங் பத்தி பேசினாலே எனக்கு டைட்டானிக் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன ஞாபகம் வருது? நம்ம ஜாக்கு கடைசி நேரத்துல தான் டிக்கெட் கிடைக்கும், அடிச்சு புடிச்சு கப்பல்ல ஏறுவான். அன்னைக்கு மட்டும் அவனுக்கு கப்பல்ல ஏறாம இருந்தான் வைய, அவன் சாகாம இருந்திருப்பான். கடல்ல விழுந்து செத்தாலும் அவனுக்கு ரோஸ் கூட ரிலேஷன்ஷிப் கிடைச்சதுல. ரிலேஷன்ஷிப் கிடைச்ச என்ன பிரயோஜனம்? அவன் மட்டும் கப்பல்ல போகாம இருந்தா ஊருக்குள்ள ஒரு ஜாஸ்மினும் ஒரு செம்பருத்தியோ பார்த்து கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்ந்திருக்கலாம். டேய், வாழ்ந்திருப்பான்னு சொல்லு, நிம்மதியா வாழ்ந்திருப்பான்னு சொல்லாத. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தானடா கஷ்டமே, கரண்ட் பில்லு, கேஸ் பில்லு. போதும் போதும் புலம்பாத. இந்த டைமிங் எப்படி? நான் டைமிங் எங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன்னா பாக்ஸிங் ரிங் தான். ஆமாண்டா பிகிலே, பாக்ஸிங் பண்ணும்போது நம்ம எதிரி நம்மள எங்க குத்தணும்னு நினைக்கிறானோ அவனை நம்ம குத்த விட்டுறணும். ஏண்டா அடி வாங்க சொல்றியா? ஆமாண்டா, அவன் குத்தும் போது நம்ம திடீர்னு விலகுவோம். நம்ம கெட்ட நேரம் டைமிங் மிஸ் ஆகி படக்கூடாத இடத்துல பட்டுருச்சுன்னா. ஆமாண்டா, அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா அவன் நெஞ்ச பார்த்து குத்தும் போது நம்ம குத்த விட்டுறணும். ஏன்னா கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆச்சு வச்சுக்க, அவன் தலையிலேயே குத்திடுவான். அப்புறம் என்ன ஆகுது? புத்திரவாக்கியமே புத்தியே கலங்கி போயிருண்டா. ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட். எல்லா விஷயத்துலயுமே டைமிங் ரொம்ப முக்கியம்டா. ஆனா எஜுகேஷன்ல மட்டும் டைமிங் முக்கியமே இல்ல. எப்படி சொல்றேன்? இப்ப இந்த வருஷம் படிக்காம ஃபெயில் ஆயிட்டேன்னு வையேன், ஒண்ணும் பிரச்சனை இல்ல, அடுத்த வருஷம் நம்ம அட்டெம்ப்ட் எழுதி படிச்சு பாஸ் பண்ணிடலாம். அவ்வளவு. சின்ன வயசுல படிக்காம விட்டா கூட வயசானவன முதியோர் கல்வி இப்ப நீ படிக்கிறல, அந்த மாதிரி நம்ம படிச்சு பாஸ் பண்ணிடலாம். இப்ப ஒரு டைமிங் இருக்கு. என்ன சொல்ற? இந்த மாதிரியா? கரெக்ட்டா டைமிங்ல சொன்ன மாதிரிதான். டேய், அது முடிஞ்சு லாக் ஆயிருச்சுடா, செத்து போனதுக்கு அப்புறம் சொல்றடா. சரி, இப்ப ஒரு டைமிங் அத சொல்லு. என்ன டைமிங்டா? பிரேக் பிரேக் பிரேக். Welcome back to Soup Boyz. டேய் டங்களே, இப்ப நம்மளா மனுஷன் சொல்றதுக்கு முக்கியமான அடையாளம் எதுரா? கையா, காலா, மூக்கா, கண்ணா, இல்ல வாயா? இது எதுவுமே கிடையாது. நம்ம மனுஷன் சொல்றதுக்கு முக்கியமான அடையாளம் ஃபீலிங் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனேன். தாத்தா கிட்டத்தட்ட ஒரு சாவர நிலைமையில உட்காந்து இருந்தாரு. அவரோட சொந்தக்காரங்களாம் சுத்தி உட்காந்து, கவலைப்படாதீங்க, நீங்க சாவ மாட்டீங்க, புடைச்சுப்பீங்க அப்படின்னு தானே சொல்லணும். ஆமா, அப்படிதானே சொல்லணும். ஆனா இவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியுமா? நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போற, அதுக்கு முன்னாடி இந்த தென்னந்தோப்பு பத்திரம் எங்க வச்சிருக்க சொல்லு, இந்த ஆண்டிப்பட்டில வீடு வாங்கி அந்த பத்திரம் எங்க வச்சிருக்கன்னு சொல்லி சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டாங்களா மக்கள். ஆத்தாவோட ஃபீலிங்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்க, தாத்தாவோட ஃபீலிங்கும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமாண்டா, இது கூட பரவாயில்ல. இன்னும் சில பேரு தாத்தா சீரியஸா இருக்கிறப்ப டாக்டரை கூப்பிட்டு வந்து, டாக்டர் எங்க தாத்தாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவானுங்க. தாத்தா மேல அவ்வளவு பாசமா? அப்படிதான் அந்த டாக்டரும் கேட்பாரு. ஆனா இவனு என்ன தெரியுமா சொல்லுவானுங்க? இல்ல டாக்டர், இவரு உயிர்ல சைன் போடல, அட்வொகேட் வந்துகிட்டு இருக்காரு, அவரு வர வரைக்கும் இவரோட உயிர் எப்படியாவது இழுத்து பிடிச்சு வைங்க டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இழுத்து பிடிக்காது, உயிரா இல்ல மாடு கட்டுற கயிறாடா. சொந்தக்காரங்க எல்லாம் வெளியூர்ல இருப்பாங்க, தாத்தா செத்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டோன்னு ஊருக்கு வந்துருவாங்க. ஊருக்கு வந்து தாத்தாவை போக போகாம வீட்டை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு, புது வீடா, எப்ப கட்டினீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏண்டா அங்க ஒருத்தர் வீடு பேரே அடைஞ்சிட்டாரு, இவனுக்கு வீட பத்தி பேசிட்டு இருக்காங்களா? நம்ம சொந்தக்காரங்களுக்கு தாத்தாவோட சொத்து பத்து தான்டா முக்கியம். ஆக்சுவலா நம்மளோட இந்த தாத்தா பாட்டியெல்லாம் சாவறதுக்கே நாம தானா காரணம். என்னடா சொல்ற? நம்ம தாத்தாவோ பாட்டியோ கொஞ்சம் தான் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, அதுக்குள்ள சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க வந்த உடனே, இங்க பாரு தாத்தா, அமெரிக்கால இருந்து பேத்தி வந்திருக்கா, ஆப்பிரிக்கால இருந்து பேரா வந்திருக்கா, சிக்காகோல இருந்து சித்தி வந்திருக்கா அப்படின்னு தாத்தாக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. உடனே தாத்தா முடிவு பண்ணுவாரு, ஆஹா, நம்மளை சென்டா பண்றதுக்கு இவனுக்கு முன்னாடியே வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவரே ஃபீல் பண்ணிடுவாரு. இந்த ஆப்பிரிக்கால இருந்து ஏதோ பேரை வந்திருக்கான்னு சொன்னியே, அது நீ தானே? இல்ல நீ. டேய், நான் என் ஃபீலிங்க சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சமா புரிஞ்சுக்கடா ராஸ்கல், அயோக்கிய பயல. சில சாக போறவங்க கிட்டதான் உண்மையான ஃபீலிங் இருக்கும் தெரியுமா? என்ன ஃபீலிங்? இப்ப தாத்தாவோ பாட்டியோ சாகர நிலைமையில இருப்பாங்க, அவங்களோட பசங்க வந்து ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீ 100 வயசு வாழ்வீங்க அப்படின்னு பொய்யான ஃபீலிங்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா இருக்கும்? என்ன அவங்களோட ஃபீலிங் என்ன தெரியுமா இருக்கும்? என்ன இருக்கும்? டேய்,
இன்னும் 100 வருஷம் வாழணுமா? அடப்பாவி, கடைசி காலத்துல தான் என்ன பட்டி போட்டேன், இன்னும் 100 வருஷம் பட்டி போட போறியாடா, அதுக்கு நான் சாகுறதே போயிடுறா அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்றாங்கடா. ஆனா இப்ப மக்கள் ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன வழக்கம் போல நம்ம என்ன சோர்ல பிரேக் தான், பிரேக் பிரேக் வெல்கம் பேக் டு சூப் பாய்ஸ். டேய் டங்கில் நாட்டில் நாளுக்கு நாள் பாப்புலேஷன் அதிகமாகிட்டே இருக்கிறா. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானடா. அதுக்கு என்ன இப்போ? அது இல்லடா, அதாவது நம்மளை விட அறிவு கம்மியாக இருக்கிற அனிமல்ஸே பாப்புலேஷனை ரொம்ப கண்ட்ரோலில் வச்சிருக்கு. ஆனால் அறிவாளின்னு பீத்திக்கிற நாமெல்லாம் பாப்புலேஷனில் அப்படியே பறந்து போய்கிட்டு இருக்கோம். டே பிகில், அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அனிமல்ஸுக்கு வருஷத்தில் ஏதோ ஒரு 2-3 மாதம் தான் இனப்பெருக்க காலம். ஆனால் மனுஷனுக்கு வருஷம் ஃபுல்லாக இனப்பெருக்க காலம் தான். ஓ, பாப்புலேஷனுக்கு இதான் காரணமா? இதான் காரணம்னு சொல்ல முடியாது, அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. சரிடா, இந்த பாப்புலேஷன் அதிகமானா என்ன ஆகும்? பலூன்ல காத்து அதிகமானா என்ன ஆகும்? படிச்சிரும். அதேதான் இங்க நடக்கும். இந்த பாப்புலேஷன்ல ரொம்ப காமெடியான விஷயம் என்ன தெரியுமா? என்ன? ஏற்கனவே பாப்புலேஷன் ஏறிட்டே போகுது, இதுல மனுஷன் மாதிரியே ரோபோ வேற கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா நடகளே, அதாவது இவனுக்கு கண்டுபிடிக்கிற ரோபோ வந்து மனுஷன் செய்யற எல்லா வேலையும் செய்யுமா? மனுஷன் செய்யற எல்லா வேலையும் ரோபோ செஞ்சா அப்ப மனுஷனுக்கு என்ன வேலை செய்வானுங்க? வேலை விடுறா. லட்சக்கணக்கான ரோபோக்களை கண்டுபிடிக்கிறானுங்களே, அந்த ரோபோக்கள்லாம் எங்க தங்கும்? ஆமாண்டா, இருக்கிற மனுஷனுக்கே தங்குறது இடம் இல்லாம இருக்கிற அபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் புறா கூண்டு மாதிரி கட்டுறானுங்க. இதுல எங்க ரோபோலாம் வந்து தங்குறது? அபார்ட்மெண்ட் புறா கூண்டு மாதிரி இருக்கோ, சுறா கூண்டு மாதிரி இருக்கோ, கூண்டு இடிஞ்சு விழாம இருந்தா சரி. ஆமாண்டா, மௌலி வாக்கத்தை மௌனாஞ்சலி வாக்கமா மாத்திராங்களா? பாப்புலேஷனால தங்குறதுக்கு மட்டும் இட பிரச்சனை இல்ல, திங்கிறதுக்கும் இட பிரச்சனை தான். திங்கிறதுக்கு என்ன இட பிரச்சனை? முன்னாடிலாம் ஹோட்டலுக்கு போனா ஒரு 10 நிமிஷத்துல சாப்பிட்டு வெளில வந்துருவோம். ஆனா இப்ப ஹோட்டலுக்கு போனாலே அரை மணி நேரம் வெளில வாட்ச்மேன் வரை வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. இடம் காலியான தானே உள்ளதே போக முடியும் நம்ம? அப்படியே டேபிள் கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, சார் சீக்கிரம் சாப்பிடுங்க, வெளியே ஆள் வெயிட் பண்றாங்க நடந்துகிட்டே சாப்பிடுறதுக்கு. அவன் என்ன நாயின்னு சொல்ல, நீ ரொம்ப ஓரம் ஃபீல் பண்ணாத. இப்பெல்லாம் உட்காந்து சாப்பிட டைம் இல்லாம தான் பணக்காரங்க புஃபேன்ற பேர்ல நின்று சாப்பிடுறாங்க, ஏழைங்க கையேந்தி பவன்ன்ற பேர்ல நின்று சாப்பிடுறாங்க. ஓ மை காட், என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் உட்காந்து சாப்பிட முடியல. உட்காந்து சாப்பிடுறத விடுறா, உட்காந்து ஷோ கூட பண்ணலையே, நாம நின்று தானே ஷோ பண்றோம். ஆமா, நின்று தான் பண்றோம். ஆனா மக்கள் மனசுல உட்காந்துட்டோம், அதனால அவங்க தினமும் ரசிக்கணும்ன்ற மாதிரி நாம இப்போ ஒரு வேலையை செய்யணும். என்ன பண்ணோம்? ஷோ முடிச்சிடணும். ஓகே, இன்னொரு எபிசோட்ல நாங்க ரெண்டு பேரும் உங்களை மறுபடியும் மீட் பண்றோம். அது வரைக்கும் பை ஃப்ரம் சூப் பாய்ஸ். மக்கள் விழுந்து விழுந்து சிரிக்கணும், அதுதான் முக்கியம். மக்கள் விழுந்து விழுந்து சிரிக்கணும், நம்ம கிச்சு கிச்சு முடி தான் தள்ளி விடணும். சரி, அதை ட்ரை பண்ணுவோமா? மக்கள்லடா, என்னென்ன தள்ளி விடுற? ஆமாண்டா, அவன் குத்தும் போது நம்ம திடீர்னு விலகும், நம்ம கெட்ட நேரம் அது டைமிங்ல படக்கூடா படக்கூடாது, மிஸ் ஆகி படக்கூடாத இடத்துல படுத்துறோம். ஆமாண்டா, அவன் குத்தும் போது நம்ம திடீர்னு விலகும், நம்ம கெட்ட நேரம் டைமிங்ல அது படக்கூடாத இடத்துல பட்டுருச்சுன்னா படக்கூடாத. நீ இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாவ போற, சீக்கிரமா அந்த தென்னந்தோப்பு பத்திரம் எங்க இருக்குன்னு சொல்லு, அந்த ஆண்டிப்பட்டில வாங்கினே அந்த வீடு அந்த பத்திரம் எங்க இருக்குன்னு சொல்லு, அந்த புளியந்தோப்புல வாங்கினே ஒரு பிளாட் அந்த பத்திரம் எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு டார்ச்சர் பண்ணிட்டாங்களா? அதை கேட்டாலே பட்டுன்னு போயிருப்பாங்க. நம்ம தாத்தாவோ பாட்டியோ கொஞ்சம் தான் உடம்பு சரியில்லாம இருப்பாங்க, அதுக்குள்ள சொந்தக்காரங்களாம் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் அப்புறம் என்ன? அப்புறம் சொந்தக்காரங்களாம் வந்த உடனே அந்த தாத்தா கிட்ட டைரக்டா கூப்பிட்டு போயிட்டு, தாத்தா இங்க பாருங்க, அமெரிக்காவில வந்து பேரன் வந்திருக்கா பேர்ல மசிலிருந்து. ஆமாண்டா, இருக்கிற மனுஷனுக்கே ரெடி பேசல் போயிடுவான்.